ஜெய்பீம். இந்த படத்தோட ரிவ்யூ பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். நவம்பர் 2nd அமேசான் ப்ரைமில் இந்த படம் ரிலீஸ் ஆகிருக்கு. கரெக்டாக தீபாவளிக்கு 2 நாளைக்கு முன்னாடி இந்த படம் ரிலீஸ் ஆகுது. ஏன்னா தீபாவளிக்கு அன்னத்தையும் எனிமியும் ரிலீஸ் ஆக இருக்கு. இதே போன வருஷம் தீபாவளிக்கு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, போன வருஷம் தீபாவளி நவம்பர் 14, அதே 2 நாளைக்கு முன்னாடி நவம்பர் 12 நம்ம சூர்யாவோட சூரராய் போட்டு ரிலீஸ் ஆகி செம்ம பிளாக் பஸ்டர் ஹிட் ஆகிருக்கு. இந்த வருஷமும் பார்த்தீங்கன்னா அதே தீபாவளிக்கு 2 நாளைக்கு முன்னாடி இந்த படம் ரிலீஸ் ஆகிருக்கு, ஜெய்பீம். இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா, ஒரு பழங்குடி மக்கள் அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய நியாயமான உரிமை கிடைக்காம போகுது. அந்த உரிமையை அவங்களுக்கு மீட்டு கொடுக்குற ஒரு அட்வொகேட்டாக சூர்யா வர்றார். இந்த படத்தை நம்ம பார்க்கும்போது நமக்கே ஒரு கட்டத்தில் தோண ஆரம்பிச்சிடும், எல்லாரும் ஒன்று தானே, பழங்குடியர் மக்கள் அப்படின்றத தாண்டி அவங்களும் மனுஷங்க தானே, அவங்களையே நம்ம வந்து ஒதுக்கி வச்சு பார்க்கணும், அவங்களுக்கும் நம்மளை மாதிரி இந்த நாட்டில் எல்லா உரிமையும் இருக்குது அப்படின்றத நமக்கே நமக்கு தெரிய வைக்கிற மாதிரி இந்த படத்தோட கதை அமைஞ்சிருக்கு. இந்த படத்தில் ஒரு சீனில் சூர்யா சாருக்கும் பிரகாஷ் ராஜ் சாருக்கும் ஒரு கான்வர்சேஷன் போகும். அது எப்படின்னா, போலீஸை நம்பாத ஒரு அட்வொகேட்டும் அட்வொகேட்டை நம்பாத ஒரு போலீஸும் இவங்களுக்கு இடையில் நடக்கிற அந்த ஒரு கெமிஸ்ட்ரி இந்த படத்தில் வந்து ரொம்பவே அழகாக காட்டியிருக்காங்க. ஏன்னா அட்வொகேட் சைடில் இருக்கிறவங்களும் தப்பு பண்ணுவாங்க, போலீஸ் சைடில் இருக்கிறவங்களும் தப்பு பண்ணுவாங்க. ஸோ இது ரெண்டுத்தையுமே ஒரு மாதிரி பேலன்ஸ்டாக கொண்டு போயிருக்காரு நம்ம டைரக்டர். இந்த படம் ஜாதியை மையமாக வச்சு தான் எடுத்திருக்கு, அதை யார் மனசையும் புண்படாதபடி சரியாக கொண்டு போயிருக்காரு நம்ம டைரக்டர் டிஜே ஞானவேல். அவர் இதுக்கு முன்னாடி கூட்டத்தில் ஒருத்தன் அப்படின்ற ஒரு பயங்கரமான ஒரு படத்தை அவங்க கொடுத்துருக்காரு. அது மட்டும் இல்லாமல் பயணம், தோனி அப்படின்ற படத்தெல்லாம் அவர் ரைட்டராகவும் இருந்திருக்காரு. இந்த படத்துக்கு மியூசிக் பார்த்திங்கன்னா ஷான் ரோல்டன் போட்டிருக்காரு. அவர் எப்போவும் போல் அந்த ஃபீலிங்ஸில் அது இதெல்லாம் பூந்து விளையாடிருக்காரு. நிறைய இடத்துல பேக்ரவுண்ட் ஸ்கோர்ஸ்லையும் அந்த படத்தோட அந்த சீன்ஸையும் பார்க்கும்போது நம்ம ஆட்டோமேட்டிக்காக கண்ணீர் வர ஆரம்பிச்சிடும். ஏன்னா அவங்க லிஜமோட பெர்ஃபார்மன்ஸும் சரி, மணிகண்டன் அவரோட பெர்ஃபார்மன்ஸும் சரி, இந்த பேக்ரவுண்ட் ஸ்கோருக்கும் இவங்களோட ஆக்டிங்க்கும் ரொம்பவே பொருத்தமாக இருக்கும். அதேமாரி இந்த படத்துலேயே சாங்ஸ் இருக்குது. ஸோ அந்த சாங்ஸ் வந்து தேவையே இல்லாமல் சில படத்துலலாம் சாங்ஸ்லாம் வந்துக்கிட்டு இருக்கும். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் இந்த படத்தோட பாடல்களும் சரி, அதோடய வரிகளும் சரி, கதையை ஒன்றியே போயிருக்கு அப்படின்னு தான் நம்ம வந்து சொல்லணும். இந்த படத்தில் லிஜமோல், ராஜேஷா விஜயன், மணிகண்டன், ராவ் ரமேஷ், பிரகாஷ் ராஜ் சார் இவங்க எல்லாருமே நடிச்சிருக்காங்க. இதில் அவங்க லிஜமோலோட ஆக்டிங் பார்த்தோம் அப்படின்னா, ஒரு உண்மையான ஒரு பழங்குடி மக்களாகவே அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் இந்த படத்தில் இருக்கும். அவங்க நடிக்கிறாங்களா, அந்த கேரக்டராக வாழ்ந்துருக்காங்களா அப்படின்னு நம்மளால் யோசிக்க முடியாது. அவங்களோட அந்த வலி வேதனை அது மொத்தத்தையுமே அவங்களோட ஆக்டிங்கில் அவங்க வெளியே கொண்டு வந்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி சிவப்பு மஞ்சள் பச்சைன்றதில் ஒரு கமர்ஷியலாக அப்படி வந்து போயிட்டாங்க. பட் ஆனால் இந்த படத்தில் அவங்களோட முழு திறமையும் காட்டியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அடுத்து தான் நம்ம மணிகண்டன். அவரை பற்றி சொல்லவே வேணாம், அவர் எந்த கேரக்டர் கொடுத்தாலும் பின்னி படம் எடுத்துருவார். விக்ரம் வேதாவாக இருக்கட்டும், ஏழேவாக இருக்கட்டும், அவர் அந்த கேரக்டராகவே மாறிடுறாரு. ஏன், நம்ம சூப்பர் ஸ்டாரோட காலால் கூட பார்த்துருக்கணும். அதனால் அவரும் இந்த படத்தில் அவரோட ஆக்டிங் பின்னி பெடல் எடுத்திருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ராஜேஷா விஜயன், அவங்க அவங்களுக்கு கொடுத்த அந்த கதாபாத்திரம் கரெக்டாக பண்ணி, இவ்வளோ தான் லிமிட், இவ்வளோ தான் என்னோடய சீன் அப்படின்ற மாதிரி அவங்க அவங்களோட வேலையை கரெக்டாக செஞ்சுருக்காங்க. இதில் நெகட்டிவ் ரோலில் வர ராவ் ரமேஷ், அவர் ஒரு தெலுங்கு ஆக்டராக இருந்தாலுமே இந்த படத்தில் அந்த ஒரு ஆப்போசிட் கேரக்டர் அப்படின்னும் போது அவருக்கான ஒரு கதாபாத்திரமும் சரி, அவருக்கான அந்த ஒரு வெயிட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படின்ற மாதிரி தான் நமக்கு யோசிக்க தோணுது. ஏன்னா சூர்யா சாருக்கு ஆப்போசிட்டாக ஒரு கேரக்டர் பண்ணணும் அப்படின்னா அட்லீஸ்ட் அவங்களுக்கு அந்த ஒரு கேரக்டர் எந்தளவுக்கு வெயிட்டாக இருக்கணும் அப்படின்றது ஆடியன்ஸோட எக்ஸ்பெக்டேஷனாக இருக்கும். பட் இந்த விஷயத்தில் அவர் ராவ் ரமேஷ் அவரோட கேரக்டர் அந்தளவுக்கு சூட் ஆகலையோ அப்படின்ற மாதிரி தான் நமக்கு தோணும். பிரகாஷ் ராஜ் சார், அவருக்கு அப்பா கேரக்டரு, அண்ணன் கேரக்டரு, ஹீரோவாக நடித்தாலும் சரி, அவர் எந்த கேரக்டராக கொடுத்தாலும் மனுஷன் அந்த கேரக்டராகவே மாறிடுவார். இந்த படத்தில் அவர் ஒரு போலீஸ் உயரதிகாரியாக இருந்திருக்காரு. விசாரணை அப்படின்ற ஒரு படம் நம்ம எல்லோரும் எந்த அளவுக்கு மனசை கவர்ந்துச்சோ அதை விட ஒரு படி மேலே இந்த படம் நம்மளை எல்லாரையும் கவரும் அப்படின்றது தான் நான் உறுதியாக சொன்னேன். மொத்தத்தில் ஜெய்பீம் எப்போவுமே வெற்றி தான்.